அடிப்பட்ட ஒரு கீரை இன்னைக்கு நாங்கள் செய்ய போகிறோம் ஆட்டு நுரையீரல். ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நந்தினி வரிசுகள். இன்றைக்கி நம்ம ஆட்டு நுரையீரல் தான் ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு குக்கரில் வாஷ் பண்ணி வச்ச கறி, 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஆட்டு நுரையீரலில் எவ்வளோ நல்லது இருக்குன்னு. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்ருங்க. இது கூடவே கட் பண்ணி வச்ச தக்காளி, 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இது நல்லா வதங்கினோடனே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்ரலாம். வதக்கினதுக்கப்புறம் தேவையான அளவு குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கிரேவி மாதிரி வர வரைக்கும். அப்புறம் வேக வச்ச அந்த வாட்டர் எடுத்து இதில் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது கூட கொஞ்சோண்டு பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்டியான யம்மியான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.